தெரியுது. என்ன வயசா இருக்கு, என் பருவம் போயிடுச்சு. டாக்டர் ராம், இது நீங்க பார்க்க வேண்டிய கேஸ், கொஞ்சம் கவனமா அட்டன் பண்ணுங்க. ஓகே டாக்டர். உன் பேர் என்னப்பா? கண்ணையா. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? ட்ரெயின் காவல்னப்பா, கண்ணில் ஜிம்னு வலி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே இருட்டாயிடுச்சு. சிஸ்டர், எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி. ஹலோ. எஸ் டாக்டர். என்ன டாக்டர் ராம், உங்க பேஷண்ட் எப்படி இருக்காரு? விபத்தில் அவர் கண் பாப்பாவில் அடிபட்டு இருக்கு. மைனர் ஆபரேஷன் தான், ஆனால் உடனடியாக செய்ய முடியாது. முகத்தில் அடிபட்டு இருக்கிற காயங்களுக்கு மருந்து போட சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் ஆறணும், 10 days ஆகும். எனிவே ஹி இஸ் சேஃப், காட் இஸ் கிரேட். வரேன் டாக்டர். மத்த எல்லா பேஷண்ட்டுக்கும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. பாவம், இவரை பார்க்க யாருமே வரல. நான் இவர் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே குட்டி டாக்டர். தம்பி, உன்னை என்னால பார்க்க முடியலே தவிர, உன் பிஞ்சு கைகள்ல இருக்கிற பரிவை என்னால உணர முடியுது. இந்த ஆராதிக்கு ஆதரவு காட்டுற நீ யாருப்பா? என்ன சார், நீங்களே உங்க அண்ணன் சொல்லிக்கிறீங்க. தனக்கு யாருமே இல்லாதவங்களுக்கு பேரு அண்ணா தானேப்பா. ஏ கடவுள் இல்ல, அவர் இருக்கிறப்ப இந்த உலகத்துல யாருமே அண்ணாவது இல்லைன்னு டாக்டர் ஜோசப் சார் சொல்லுவாரே. உன் பேர் என்னப்பா? என் பேர் ஜான். என்ன கூட எல்லாரும் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா நான் இப்ப அப்படி இல்லை. எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு வைத்தியம் பார்த்தாரு டாக்டர் ராம், அவர்தான் எங்க அப்பா. உங்க அம்மா சீதான்னு பேரு, இங்க நர்ஸா இருக்குங்க. அப்படியா, உன்னை பெத்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கப்பா. அதுக்காக அழறீங்க. அட, உங்க மூக்கு என் மூக்கும் ஒரே மாதிரி இருக்கு. என் பல்ல இப்படிதான் இருக்கு, நானும் இப்படிதான் சிரிப்பேன். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் கலர் தான் வித்தியாசம். எனக்கு கூட உன் வயசுல ஒரு குழந்தை இருக்குதுப்பா, ஆனா அது ஆனா பொண்ணாங்கிறது கூட எனக்கு தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்க பையன பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க விலாசத்தை சொல்லுங்க. சீதா மட்டும் சொல்லி நான் அழைக்க போறேன். விலாசம் தெரிஞ்சா நான் என் அப்பா ஊர் ஊரா அலையிறேன். அப்படியே தேடி கிடைச்சாலும் பார்க்க முடியாத குருடனாவும் ஆயிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர் ராம், நல்ல கேராசிக்காரர், உங்களை கண்டிப்பா குணப்படுத்துவார். நான் உங்க மக மாதிரி தலையை பிடிச்சு விடுறேன், அழாம தூங்குங்க. கண்ணு அடிபட்டுக்கல அழக்கூடாது. நீ நல்லா இருப்பியா? கொலைஹாரிங்கிற பணியை என் தலைமையில போட்டிருப்பியே டாக்டர். நான் இங்கதான் இருக்கேன். தப்புதா, கண் பரவ வரட்டும். உன்னால கைவிடப்பட்ட ராதா இன்னும் சாகல.
உன்னை பழி வாங்குறதுக்காகவே இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நான் வஞ்சம் தீர்த்துக்கிறேன். பாத்து நல்லா வாங்க, கல்லெல்லாம் இருக்கும், ஜாக்கிரத. இங்க பாருங்க, இதுதான் மரம். இதோ இந்த பக்கம் உட்காருங்க. பாருங்க, இதுதான் பந்து. இப்ப நான் இதை தூக்கி போடுவேன், நீங்க பிடிக்கணும். என்ன பிடிச்சிட்டா டாக்டர் ராம் செய்ய போற ஆபரேஷன்ல உங்களுக்கு பார்வை தெரிஞ்சிடும். எங்க பிடிங்க, போக போறேன். ரெடி, ஒன் டூ த்ரீ. ராதா, ராதா அப்படி அசந்து போய் நிக்கிற. அவங்க பேர் ராதா இல்ல, சீதா. சீதாவா? ஆமா, நர்ஸ் சீதா. ரொம்ப காலமா இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டாக்டர், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதனாலதான் அவங்களை கல்யாணம் செஞ்சுக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன கண்ணையா, உனக்கோ கண்ணு தெரியாது, நீ அந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது. திடீர்னு ஜோசியம் சொல்ற. டாக்டர், நான் ஒரு பொண்ணை உயிருக்குயிரா காதலிச்சேன், அவ பேரு ராதா. அந்த ராதா குரல் இவங்க குரல் ஒரே மாதிரி இருக்கு. யாருப்பா அந்த ராதா? நான் வாழ்றதுக்கும் வாழ ஆசைப்படுறதுக்கும் ஒரே காரணம் அந்த ராதா தான். ராதாங்கிற வட்டத்துக்குள்ளதான் நான் இன்னும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். நான் ஒரு லாரி டிரைவரா இருந்தவன், ஹைவேல டீ கடை வச்சு நடத்திருந்த ராதாவுக்கு எனக்கும் காதல் ஏற்பட்டது. நாங்க ரெண்டு பேரும் உடல உயிரும் ஆயிட்டோம். கல்யாணம் நிச்சயமான நேரம். கல்யாணத்துக்கு முந்தைய ராதா கர்ப்பிணி ஆயிட்டா. ராதா கழுத்துல தாலி கட்டணும்னா நான் அவங்க அம்மா பட்ட கடனை தீர்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. கல்யாண நாள் கடமையும் கடனையும் நினைச்சு நான் குழம்பிக்கிட்டு இருந்தப்ப ஒரு கட்டட கான்ட்ராக்டர் வந்தாரு. தான் அணை கட்டுறதுக்கு கான்ட்ராக்டர் இருக்கிறதா சொன்னாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு ரோடு சரியில்லாதனால பாறைகளை பழக்க வெடிமருந்துகளை ஏற்றிட்டு போறதுக்கு எல்லா லார்காரங்களும் ஆபத்தை நினைச்சு முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேன்னு சொன்னாரு. நானும் சேர்த்து வச்சிருந்த பணத்தோட என் கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு தேவையா இருந்தது 2000 ரூபாய். நானும் கேட்டேன், அவரும் ஒத்துட்டாரு. வெடிமருந்துகளை ஏத்திட்டு புறப்பட்டேன். வழியில என்னை தடுத்து நிறுத்த யாரா என்னை எவ்வளவோ கெஞ்சினா கதர்னா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாலே தாய்மை கோலம் கொண்ட அவளுக்கு வரவிருந்த கெட்ட பேரை தடுத்து நிறுத்த அவளை எப்படியாவது கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற ஒரே வெறியில நான் எதையுமே சட்டை செய்யாம என் வேலையை தொடர்ந்தேன். பணமும் கிடைச்சது, நான் சந்தோஷமா திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். என்னப்பா கண்ணையா, நீ போற ரூட்ல எந்த மரமா இருந்தாலும் ரூட்டோட புடுங்கி எரிஞ்சிடும்னு வீராப்பு பேசுனியே, எங்க தூக்கி ஏறி பார்க்கலாம். லோகு, இன்னைக்கு எனக்கு கல்யாணம், தெரிஞ்சுதான்டா வந்து நிக்கிறேன். தயவு செய்து என்ன போக விடு. வா, நீ ஒரு கை கொடு. என் கைக்கு கிட்டாதது வேற எவன் கைக்கும் கிட்ட கூடாதுரா. வேணும்னா என் காலை கொடுக்கறேன்டா. லோகு, தயவு செய்து நான் சொல்றது கேளு. லோகு,